வணக்கம் நண்பர்களே, டிஎன்ஜி கிரியேஷன் உங்கள் அன்பட வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 65 வயது ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வண்ண கிளிகள் வளர்ப்பு, வண்ண சிட்டு வளர்ப்பு, வண்ண கிளிகளுக்கான கூண்டு தயாரிப்புன்னு சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்ருக்கிறாரு. வாங்க, அவரை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பேர் தாங்க குப்புசாமி. கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளாக வண்ணக்கிளி வளர்த்திட்டு வராரு. ஐயாவுடைய நேர்காணலாம் பார்க்கலாங்க. கிளி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அதில் ஐயாவுடைய தொடர்பு என்றிருக்கு. தொடர்பு கொள்றவங்க சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தொடர்பு கொள்ளுங்க. பார்சல் வசதி கிடையாதுங்க, நேரில் வந்து தான் வாங்கணும். ஐயா வணக்கங்க. வணக்கம். ஐயா உங்க பேருங்க? குப்புசாமி. வாங்க. பெரியவீனாத்தான் தெரியுமில்ல. இது எந்த ஊருங்க? இது மோளவநாயம்புதூர். சிவகிரி பக்கத்தில் மோளவநாயம்புதூர். காரவலசர் ஓட்டில் காரவலசர் வர வழி இருக்குது. சரிங்க. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே இந்த வண்ணக்கிளி வளர்த்திட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு 5 வருஷமாக. முதல் 6 வருஷத்துக்காக ஒரு வெட்டி வெட்டி வச்சு வளர்த்துருந்தாங்க. சரிங்க. அப்புறம் மறுபடியும் நிறைய அப்படியே வளர்த்துறையும் வந்து பார்த்தாங்க, நிறைய கேட்க ஆரம்பித்தாங்க. சரி ஒரு தொழிலாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு படி இந்த வெட்டி வீரம் நானே தயாரித்து நானே வச்சிருக்கானுங்க. மொத்தம் எத்தனை ஜோடி கிளி வளர்க்குறீங்க? இப்போ வந்து ஒரு 60 ஜோடி வச்சுருக்கிறேங்க. 60 ஜோடி. 60 ஜோடி. 120 பிடிக்க ஒரு பிராயம் பேர் வந்து 60 பேர் வரும். 60 பேர் வரும். இது மட்டும்தான் வளர்க்குறீங்களா இல்லை கூட இன்னொரு சிட்டு கலர் சிட்டுன்னு சொல்லி இதுலேயும் இன்னொரு ரகம் இருக்குங்க. அது இதில் எத்தனையோ வெரைட்டிகள் இருக்குதுங்க. இது வந்து இருக்கிறதுக்குள்ளே விலை கம்மியாக இருக்கிறது. இப்போ ரெண்டு தான் இருக்குது. நீங்களே வெளியே விற்றுறீங்களா? வெளியில் இங்கே ஓரளவுக்கு விற்கிறாங்க. வந்து கேட்குறாங்க விற்கிறாங்க. இங்கே கேட்கா தடுங்கினாக்கா வேறொரு கடையிட்டு கொடுத்துட முடியுங்க. ஆனால் விற்கிற பிரச்சனை இல்லை. கடைக்கு கொண்டு போனால் உடனே. ஐயா உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்தது இந்த குருவி வளர்க்குறதுல? நான் சின்ன பையனாக படிக்கிற போது என் கூட ஒரு பையன் படித்தானுங்க. எங்கள் மாமா வீட்டில் வெள்ளை கிளி கலர் கிளி இருக்குது அப்படின்னு சொன்னா அப்படிங்க. நான் அப்போவே வந்து நான் பச்சைக்கிளி தான் இருந்து வெள்ளைக்கிளி இருக்குதான் நான் அதை ஒரு நாளைக்கு வளர்த்தி பார்க்கணும்னு சின்ன வயசுலேயே நான் ஒரு அபிப்பிராயப்பட்டேன். கொஞ்ச நாள் விட்டுட்டேன். நான் சின்ன பையன்லேயே அந்த குருவிலையெல்லாம் பிடிச்சி வளர்த்துற ஆர்வம் எனக்கு இயற்கையாகவும் உண்டுங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து சரி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி போகிற பக்கம் 2 பக்கம் வச்சிருந்த பக்கம் பாதிச்சு வந்த உடனே நான் சரி இதை வாங்கி நாம் வளர்த்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்தினேன். முதல்ல 6 வருஷத்துக்காக வளர்த்துனேங்க. அப்புறம் கொஞ்சம் அப்படியே சேவசாமுக்காக இப்போ தொழிலுக்காக பண்ணிட்டு தொழிலாக நடத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு முழு நேரமே இந்த தொழில் தானுங்களா? அப்படி ஒன்றும் இல்லைங்க. எனக்கு விவசாயம் இருக்குது, ஒரு சைடு தொழிலாக தான் துணை தொழிலாக இதை பார்த்துட்ருக்கீங்க? நான் தொழிலாக பார்த்துட்டு. ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது? நம்ம ஆர்வங்க. அவர் ஒரு குழந்தை வளர்த்துற மாதிரி வளர்த்துறேன். இதுக்கு வந்து ஆர்வம் இருக்கிறதே தான் இதை பண்ணணுமேங்க. இது வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி, குழந்தைக்கு நாம் எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுத்தாத்த. வெளியில் நிற்கிற பறவை வந்து எதை வேணாலும் சாப்பிட்டுக்குது. இதை நம்ம கொடுக்குறது தான் சாப்பிடு. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தீனிங் கொடுக்கணும். தீனி மெயின் தினைங்க. தினை காலையில் சுத்தம் பண்ணி வைக்கணுங்க. சரிங்க. புடச்சி ஊதி அந்த உண்மையெல்லாம் எடுத்துகிட்டு எடுக்கணும். அந்த கடல் அந்த வெள்ளையே இருக்கிறது கடல் நுறைங்க. அது கண்டிப்பாக வச்ச கால்சியம் சத்துக்காக வைக்கிறோம். கடல் நுற நெல் வைக்கலாமுங்க. மெயின் தினைங்க. கம்பு கலந்து வைக்கலாம். சரிங்க. கீரை ட்ரெயில் ஏதோ கொடுக்கணும். தண்ணி ட்ரெயில் 2 தடவை கண்டிப்பாக மாற்றணுங்க. அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குமுங்க. அது தினை குளிக்குமுங்க. தண்ணி கலங்கிருச்சுன்னு சொன்னாக்கா மறுபடியும் சரியாக குடிக்காது. அதுக்காக நாம் வந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து தண்ணி மாற்றி வச்சோம்னா அது நீட்டாக குடிக்குங்க. அது குடிக்கும்போது உள்ளே எச்சான இதெல்லாம் உள்ளு உளுந்து அசிங்கமாக போயிட்டுனா அது குடிக்கணும் கொஞ்சம் பிரச்சனை வரும். எங்கிட்ட இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இது வரல. ஒரு நாளைக்கு 2 தடவை தண்ணி மாற்றுறோம். 2 தடவை தண்ணி மாற்றுறோமுங்க. முதல் வந்து எந்த பிரச்சனையும் வராதுங்க. கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அப்போ நம்ம பயிர் பச்சை பயிர் இதையெல்லாம் ஊற வச்சு முளைக்கட்டி வச்சோம்னா சத்து அதிகமுங்க. நான் இயற்கையான முறையில் வளர்த்துறேன். எந்த மருந்தோ டானிக்கோ நான் உபயோகிக்கிறது இதெல்லாம் திறந்து விட்டோம்னா அது சொல்ல நல்லா நான் போனால் வர தெரியாதுங்க. போனால் எஸ்கேப் ஆகிட்டுனா வர தெரியாது அதுங்க. மீண்டும் இது வந்து நம்புகிட்டையே பழகி இருக்கிறதான வழியாக போயிட்டு வர தெரியாது. போச்சுன்னா இது பாதுகாப்பு இருக்குங்களா இல்லை எப்படிங்க? அது போனால் அது வந்து வெறித்தனமாக பறக்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம கூண்டுக்குள்ளேயே அடைச்சதுனால அது வந்து பறக்கலாம்னு ஒரு அதுக்கு ஆர்வம் இருக்குது. வெளியே போனோன்னு திருப்பி வர்றதுக்கு அது ஞாபக சக்தி பத்தாதாட்டக்குது. இந்த வசாடி பறவைன்னு ஒன்று இருக்குங்க, பறக்க பறவை அடிச்சிரு. அப்புறம் இது சங்கி போயிருந்ததுன்னா அந்த காக்காயை ஏதோ ஒன்று அடிச்சிருந்தீங்களா? திரும்பி வந்ததும் இல்லை. என்கிட்ட நிறைய எஸ்கேப் தவறியாக போயிருக்குதுங்க. நான் சுற்றி வலை கட்டி பாதுகாப்பாக பண்ணியிருக்கிறேன். அப்பவும் ஏதாவது ஒரு நாள் தவறி கொஞ்சம் அசந்தராப்பில் கேட்டு நீச்சிருந்தால் வெளியே போயிடு. போயிட்டு ஒன்று கூட எங்கிட்ட திரும்பி வந்ததில்லை. இந்த சிட்டு வந்து இது ஒரு ரகமுங்க. இது வந்து பல கலர் வரும். ஆனால் லவ் பேர்ஸ் வேறு கலர், இது வேறு கலராகத்தான் வரும். ஆனால் இது கூடு கட்டி தான் குஞ்சு பறிக்கும். ஐயாவுடைய சிட்டு வளர்ப்பை பற்றி அடுத்த பாகத்தில் விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். நீங்களே சொந்தமாக தயாரிக்கிறீங்களாங்க? ஆமாங்க. நாங்கள் வெளியில் வந்து போய் கூண்டு வாங்கிட்டு வந்து சொன்னோம்னாக்கா போய் கேட்டு கூண்டு கிடைக்கல, ரேட்டு வச்சு சொல்கிறாங்கன்ட்டு போயிடுறாங்க.
நான் அப்பப்போ ஓய் இருக்கிற போது நானே நேரடியாக கூண்டு தயாரிக்கிறேனுங்க. வரவே கூண்டு அனுசரித்து விளைங்க. ஏதோ ஒரு 50 ரூபா கம்மியாக கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு. எனக்கு இது கூலியில்லாத தான் செஞ்சு தரணுங்க. ஒரு கூண்டு தயாரிக்க 2 நாள் கூட ஆகும். எனக்கு ஓய்வு நேரத்தில் தான் பண்ணுவேன். அப்பப்போ எங்கிட்டே வரைய கூண்டு கிளி எது வேணாலும் வாங்கிட்டு போயிடலாம் பார்த்துக்கலாம். சரிங்க, நன்றிங்க. ஐயாவுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் இது தாங்க. வேணுங்கிறாங்க, ஒரு 6 மணிக்கு மேலே தொடர்பு கொள்ளுங்க. ஐயாவால் பார்சல் பண்ண முடியாது, அதனால் நேரில் வந்து தாங்க வாங்கிக்கிங்க. எங்கள் முகநூல் விவசாயக்குழுவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குது. எங்கள் முகநூல் பக்கத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குது. ஒரு விருப்பம் தெரிவித்து வைங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு விருப்பம் தெரிவிங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். நண்பர்களுக்கு எடுத்துகிட்டு போகிற ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.